அப்புறம் இந்த வருஷத்துல பார்த்ததுலேயே தரமான படம் தான். படம் பயங்கரம். பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே அமைய போகுது. வேற மாதிரி இருக்கு. டூ கே கிட்ஸுக்கு சொல்லி முடிஞ்சு. டூ கே கிட்ஸ் எவ்வளோ மோசன்றத படத்தில் சூப்பராக காமிச்சிட்டாப்ல. பிரதீப் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. மேக்சிமம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட பாஸ்ட்டை பற்றி கேட்க கூடாதுன்னு சொல்லி தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன், கப்புள்ஸை விட மட்டும் வந்துடாதீங்க. தேட்டருக்குள்ளேயே வச்சு கப்புள்ஸோட தான் மாட்டிக்குவீங்க. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். லவ் லைஃப்பில் நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வெளிக்காட்டியிருக்காங்க. அப்படியே எமோஷ்னலாக கொண்டு போய் அப்படியே நிறையா மல்டி அப்படியே உருட்டி பரட்டி எடுத்து கடைசியில் ஃபைனலாக சூப்பரான மெசேஜ் சொல்லிடலாம். நாங்களே நினைக்கல இவ்வளோ இதாக இருக்கும்ன்ட்டு, பட் சூப்பராக இருக்கு. இந்த வருஷத்திலே பார்த்ததுலே தரமான படம் தான். அம்மா சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் படம் முழுசா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க தான் நைட்டி கிட்ஸ் என்கிட்ட போனே கிடையாது அப்பெல்லாம். ஸோ இப்போ எனக்கு நடந்த மாதிரி அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஐடியா எல்லாரும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய அளவுல வந்து ஃபேக்கார் கொண்டு வந்து தப்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் உண்மையா இருக்கவங்க அதர் சைடு ஆப்போசிட்ல இருக்கவங்க உண்மையா இல்லாம அன்னை தம்பி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தேவையா வேலையா பண்ணிட்டு நிறைய அந்த மாதிரி பண்ணித்தராங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு இதெல்லாம் நல்லா செருப்பாக அடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ உள்ள டூ கே கிட்ஸ்க்கு வேணா அது செட் ஆகும். பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே அமைய போகுது இந்த படத்துல இருந்து. சத்தியமா ப்ரோ போய் பாருங்க, அவ்வளோ ஒருத்து நல்லா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பாக்குறவங்க கண்டிப்பா லவ் பண்றோம், இந்த படம் கண்டிப்பா பாருங்க. இது இந்த ஐடியா போஸ்ட் பண்ணுங்க, இதே உங்களுக்கு போதும். படம் சூப்பர், லவ்வர்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும். நல்ல படம், சூப்பராக இருக்கும் படம். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். லவ் லைஃப்பில் நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வெளிக்காட்டியிருக்காங்க. ஃபோன் எதுக்கு எதுக்கு, என்னதான் ஃபோன் வச்சு லவ்வில் சண்டை வந்தாலும் நம்பிக்கைங்கிறது ஒன்று இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக இருக்கும். லவ் பண்ணுறவங்க இனிமேல் ஃபோனை வாங்கி மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும். வேற மாதிரி இருக்கு. டூ கே கிட்ஸுக்கு சொல்லி முடிஞ்சு முடிஞ்சு. அவன் இனிமேல் லவ் பண்ணி கூட்டி சுத்தவே மாட்டாங்க. நைன்டி கிட்ஸ் எப்படி பெஸ்ட்ன்றத படத்துல, டூ கே கிட்ஸ் எவ்வளவு மோசம்ன்றத படத்துல சூப்பரா காமிச்சிட்டாப்ல. படத்துக்கு அப்புறம் போன் நிறைய மாறும் நினைக்கிறேன். போன் கண்டிப்பா மாறும். பெரிய பிரளயம் நடக்க போகுது டூ கே கிட்ஸ்ல. பிரதீப் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருப்பான்னு எதிர்பார்க்கல. அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. இவனுமே பாத்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் செமையா இருக்கு உள்ள. லவ் பண்ணா போன பாக்கணும், போன வாங்கி மாத்தி மாத்தி பாத்துக்க வேண்டியதுதான். அரை நாள் போதும், ஒரு நாள் தான் தேவையில்ல, அரை நாளே போதும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லவ்வர் எல்லாருமே கண்டிப்பான முறையில் இந்த படத்தை பாக்கணும்ன்றாங்க. அப்படின்னு சொல்ல வராங்க. அது ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்டதை பொறுத்து. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் பெஸ்ட் பெஸ்ட் தனியா பார்க்கறது தான் பெஸ்ட். மேக்ஸிமம் என்ன தெரியுன்னு பாத்தீங்கன்னா பொண்ணுனோட பாஸ்ட்டை பத்தி கேட்க கூடாதுன்னு சொல்லி தெரியுது. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல பயங்கரமா தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான். சத்தியமா சொல்றேன், கப்புள்ஸ் விட மட்டும் வந்துடாதீங்க. அப்புறம் வேற மாதிரி மாட்டிக்கிங்க, கப்புள்ஸோட தான் மாட்டிக்குவீங்க. ஏன் ப்ரோ இப்ப சேர்ந்து வராங்க லவர்ஸ் ரெண்டு பேர் வராங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் வராங்க, அப்புறம் வெளிய போகும்போதே போட அப்படி செல்போன் மாத்திக்குவாங்களா இல்ல எப்படி? போறப்ப இல்ல, தியேட்டருக்குள்ளே வச்சு தியேட்டருக்குள்ளே கிளம்பிடுறாங்க. போன போன மாத்திட்டு அப்பயே வெளியே போறப்ப தனித்தனியா போய் உள்ள வரப்ப சேர்ந்து வரா வெளியே வரப்ப. படம் பயங்கரம். அவர் கோமாளியில எப்படி டிஃப்ரெண்டா நல்ல கான்செப்ட் அந்த குழந்தைகள் வச்சிருந்தாருல்ல, இதுல வந்து ஸ்மார்ட் போனை வச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க யாருக்கும் தெரியாது. பிரைவசியை வந்து ஓப்பனா காமிச்சிட்டாப்ல. டூ கே கிட்ஸ் அவுட். சும்மா பேக்ரவுண்ட் சாங் தான் ப்ரோ, மறட்டி விட்டான் யுவன். அது மட்டும் இல்லனா யுவன் தான் ப்ரோ, சான்ஸ் இல்ல யுவன் தான் ப்ரோ, யுவன் மியூசிக் தான் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா காமெடியா போகுது, செகண்ட் ஹாப் வந்து நல்லா போகுது, ஆனா ரொம்ப லென்த்தா இருக்கு படம். கொஞ்சம் கட் பண்ண நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். இந்த வருஷத்திலே தரமான படம். கதை வந்து என்னன்னா இப்போ உள்ள பசங்க லைஃப்ல இதெல்லாம் நடக்கிறது. இந்த பாய் பெஸ்டின் வராங்க பாருங்க, அந்த மாதிரி நடக்கிறது. படத்துல பெஸ்டி மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு, அது மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் செம எமோஷனலாக கொண்டு போயிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனாங்களோ செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக, எல்லாரும் பார்க்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எவ்வளோ ஃபன்னாக பார்த்தோமோ செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆப்போசிட், அப்படியே எமோஷனலாக கொண்டு போய் அப்படியே நிறையா மல்டி அப்படியே உருட்டி பரட்டி எடுத்து கடைசியில் ஃபைனலாக சூப்பரான மெசேஜ் சொல்லிடலாம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் படம். லவர்ஸும் பார்க்கலாம், நல்லா இருக்கலாம். இது வந்து லவ் ஃப்ளேவராக அப்படி இருக்குது, அது வந்து கொஞ்சம் நைன்டீஸ் அந்த இந்த ஃப்ளேவராக இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்னதான் சண்டை வந்தாலும் அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க ஒண்ணு சேர்றது நல்லா இருக்கு.